Hi, this is Suresh from Coimbatore, Kovail இருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எஸ் நேத்து வந்த ஒரு அறிவிப்பு, அதாவது எல்லாரும் பயங்கரமா ஜாலியா குத்தாட்ட கூட போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருந்தது. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய வரலாற்றிலே வந்து ஒரு இந்த மாதிரி இன்னொரு நிகழ்வு நடக்குமா இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அறிவிக்கப்படுமா அப்படின்னு தெரியல. ரியலி பெனிஃபிட் தாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லாருமே ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணுது. நம்ம சிஎம் சார் வந்து நேற்று ஈவினிங் வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையில் அது சம்மந்தப்பட்ட கிளியர் கட் ஜிஓவே இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவில் நிறைய எஜுகேஷனல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த எஜுகேஷனல் அப்டேட்ஸில் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி நடக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்படி வந்து நம்ம எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, இது மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேற்று ஈவினிங் வந்து நம்ம சிஎம் சார் கொடுத்த அறிவிப்பில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நல்லா அந்த வேர்டில் கரெக்டாக நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இறுதி பருவ தேர்வு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இறுதி பருவ தேர்வுனா ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸை தவிர, அதாவது இதுல அரியர் ஏதாவது இருந்திருந்தாலும் அதுவும் வந்து சேர்ந்துடும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காரு, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துல ஃபைனல் செமஸ்டர்ல மட்டும் அவர் பேப்பர் வச்சு அரியர் வச்சிருந்தால், அதாவது இதுக்கு முன்னாடி முடிச்சவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது பொருந்தும். இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் செமஸ்டர்ல எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை தவிர மிச்ச எல்லாருக்குமே வந்து அரியருக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்து அந்த அரியருக்கான பணத்தை நீங்க கட்டியிருந்தீங்கன்னா நீங்க பாஸ் அப்படிங்கறத ஜிஓல கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம உள்ள போனோம் அப்படின்னு கேட்டா, இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல தேர்ட் செமஸ்டர், அதாவது செமஸ்டர் பேட்டர்ல இருந்திருந்தா அந்த ஃபைனல் செமஸ்டர் மட்டும், இல்ல இயர்லி பேட்டர் நான் இருந்திருந்தா தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து பொருந்தாது. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுல இருக்கக்கூடிய அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது வந்து முது, அதாவது லைக் வாட் இஸ், நம்ம வந்து அண்டர் கிராஜுவேஷனுக்கும் பொருந்தும், போஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் பொருந்தும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்ல அரியர்ஸ் ஏதாவது இருந்திருந்து அந்த அரியர்ஸுக்கு அவங்க அப்ளை பண்ணி பணம் கட்டியிருந்தா அவங்களுக்கும் அவங்க ஆல் கிளியர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மூணாவதா வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங்ல வரும்பொழுது இன்ஜினியரிங்ல யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இருக்கக்கூடிய, ஈவன் ஃபோர்த் இயர்ல செவன்த் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான அரியர்ஸ் எல்லாமே வந்து பாஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எம்இ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்இல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுங்க, செகண்ட் இயர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேர்ட் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்து வந்து கிளியர் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. வேற வந்து பாத்தீங்கன்னா, எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிறிஸ்பா வந்து ஒரு மிக்க மர நல்ல ஒரு தெளிவா ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டோம்னா, அரியர்ஸ்க்காக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அது இப்போ கரண்ட் இயர்ல படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அதாவது கரண்டா கிராஜுவேஷன் ஆக போற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆலும் சரி, இதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிருந்த வேற ரெகுலேஷன்ல இருந்த ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமினேஷனுக்காக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அரியருக்காக அப்ளை பண்ணி பணம் கட்டின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது பொருந்துங்கிறத ஜிஓல வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த ஜிஓடைய காப்பியை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்கா ஷேர் பண்றேன், நீங்க அந்த ஜிஓவை படிச்சு பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கறத தெரியும். மேலும் மார்க் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்கஸ் பண்ணும்போது, ஏற்கனவே ஏஐசிடி யூஜிசி எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ண அந்த பேசிஸ்ல மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜிஓ வந்து நமக்கு வந்துருந்தது, ஏஐசிடியோட வழிகாட்டுதல் படியும் யூஜிசியோட வழிகாட்டுதல் படி மார்க் எல்லாம் கொடுக்கணும், இவங்க உங்களுக்கு இந்த மாதிரி விலகல் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதே தான் இங்கேயும் அவங்க ஃபாலோ பண்றாங்க மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற விஷயம் வரும்போது. ஸோ இந்த ஒரு முடிவு வந்து எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, இது வந்து ஒரு உயர்மட்ட குழு வந்து பார்த்துருக்காங்க, அந்த உயர்மட்ட குழு வந்து ஒரு சில அறிக்கைகளை கொடுத்துருக்காங்க, அந்த அறிக்கைகளை வந்து ஏஐசிடி கிட்டையும் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐசிடி யூஜிசி அண்ட் அந்த உயர்மட்ட குழு எல்லாம் சேர்ந்து அவங்க கொடுத்த அந்த பரிந்துரையின் படி தான் வந்து நேத்து நம்ம சிஎம் சார் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எல்லா எக்ஸாமினேஷனையும் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிற பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் பாஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு
சிறந்த ஒரு முடிவு அல்லது இனிமேல் இந்த மாதிரி முடிவு வருமா அப்படிங்கறது சொல்ல முடியாது. ரியலி நீங்க எல்லாமே லக்கியஸ்ட் பர்சன் தான். ஒரு பக்கம் நீங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு நீங்க நிறைய, நான் வந்து மீம்ஸ்ல கூட பார்த்தா நிறைய பேர் டான்ஸ் போடுறாங்க, நம்ம சிஎம் சாருக்கே மீம்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம், உங்களுக்கு ஹோப்பான விஷயமா எடுத்தாலும் கூட வரக்கூடிய நீ ஃபியூச்சர்ல, நான் என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த நீங்க வந்து இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த விஷயத்த இன்னும் நல்லா மேல கொண்டு போறதுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு ஆங்கிள் யோசிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டு நீங்க வேலை செய்ய போற அந்த துறையில உங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியுங்கிற ஒரு சின்ன தாட்டை இந்த நேரத்துல நீங்க சீட் பண்ணீங்கன்னா சமுதாயத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்குங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்டோட நம்ம வைக்கிறோங்க. ஸோ வெரி கிளியர், அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த செமஸ்டர்ல அப்ளை பண்ணியிருந்த எல்லாருமே பாஸ் பண்ண போறீங்க. இப்ப இன்னொரு க்வெஸ்சன், சார் நான் வந்து ஃபீஸ் கட்டிட்டாங்களே கட்டினவங்க தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. எஸ், ஃபீஸ் கட்டினவங்கிறது அவங்க கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு க்வெஸ்சன் வருது, என்ன வருது அப்படின்னா, சார் எங்க காலேஜில் நான் வந்து ஃபீஸ் கட்டிட்டேன், அவங்க வந்து யூனிவர்சிட்டி கட்டியிருப்பாங்களா? க்வெஸ்சன் நம்பர் ஒன். சார் நான் இன்னும் ஃபீஸ் கட்டவே போகல, நான் ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், கொரோனா டைம்ல இருக்கிறதுனால என்னால் ஃபீஸை வந்து கட்ட முடியல அப்படிங்கிற பாயிண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது இதுக்கான ஒரு சின்ன ஒரு சிக்கல் இதில் இருக்குதுங்க. பட் என்னன்னா, ஃபீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது இன்னமும் பாசிட்டிவாக அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத கருதப்படுது. ஆனால் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை இன்னும் இதில் எதுவும் அண்டர்லைன் பண்ணல. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சார், எந்த ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுமே தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும் அப்படின் தான் நினைப்பாங்களே தவிர மேக்ஸிமம் அவங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எந்த மேனேஜ்மெண்ட்டும் நினைக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் ஒருவேளை நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டியிருந்தாலுமோ அல்லது கட்டாமல் இருந்தாலும் உங்களுக்காக கூட உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஃபீஸ் கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபீஸை கட்டிட்டேனா கட்டலையா, எனக்கு வந்து டைம் இருக்கா டைம் இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இமீடியட்டாக நீங்கள் படிச்சிட்டு இருக்க காலேஜில் நீங்கள் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இடத்துல கூப்பிட்டு இமீடியட்டாக அதை வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதை பத்தின ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரைட் ஃபியூச்சர், வெரி ஹாப்பி நியூஸ் ஃபார் எல்லாருக்கும். தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இறையத்திலும். நன்றி.